ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ யார் இருக்கிறாங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா ப்ரோ இருக்காப்புல, அந்த ஆகாஷ் ப்ரோ வந்துட்டாப்புல, அண்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைட்டியாச்சு. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஓகே பெயிண்ட் பண்ணிடலாம், ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், பட்டு கொஞ்ச நாள் கவரம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ எதுவும் நமக்கு ரேஸ் எதுவும் இல்லாதனால ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ணியாச்சு பைக்கை. ஸோ பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அண்டு எங்கள் சைடாக லைட்டாக கட்டுற மாதிரி அப்படி லைட்டாக, அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக அங்கே போனதுக்கப்புறம் கட்டுறேன். ப்ரோ தான் வந்து பெயிண்டிங் பண்ணுது. ப்ரோ ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் பண்ணார். இதுவரை நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம இங்கே போகிற பாருங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே படப்பில் தான் இருக்குது உங்களுடைய ஸ்டோரி. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வேறு லெவலில். இப்போ 3, 2, 1 கோ ரிவீல். ஹலோ கைஸ், இஸ் ஷெரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் என்னடா இந்நேரத்துக்கு நீ ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கணுமே, இன்னும் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, வேறு எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டேக்கான ஒரு ப்ராசஸாக போயிட்டுருக்கு கைஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. ஏன்னா எப்படி சொல்கிறது, லேண்ட் பார்டரில் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது ரைடு. பட் ஆனால் ஷிப்பிங்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு விதமான ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஓகே லாஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஹோப்பே வரல, தட் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யா ஸ்டார்டிங் அந்த ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா யா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டர்ட் பைக் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் தான் பண்ணுவாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்காடை பாருங்கள், இந்த பாருங்கள் நான் எவ்வளோ வளைக்கிறேன், இதெல்லாம் அதை பார்த்தீங்களா மட்காடு. ஸோ இதுவாக இருக்கட்டும், இந்த பாருங்கள் இந்த இதுவாக இருக்கட்டும், இந்த பார்த்தீங்களா ஒரு பிளாஸ்டிக் இந்த பாருங்கள் எப்படி மாதிரி பார்த்தீங்களா ஃபுல்லாக. ஸோ வந்து இந்த உடையிறது அந்த ஒரு சீனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டர்ட் பைக் விஷயத்தில் கிடையாது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வந்து பெயிண்ட் உட்காரவே உட்காராது இந்த பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா வந்து எனக்கு ஸ்டிக்கரிங் பண்ணுறதை விட எனக்கு பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ வந்து ஏர் ப்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்காமல் இந்த காரணத்தில் இதை வருங்க. இது வந்து முந்தானேத்து நடந்த ஒரு சின்ன ஒரு விபத்து. எனக்காவில் ஆங்காஷ் ப்ரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் லைட்டாக கவுந்துட்டாப்புல, அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் தான். பட் ஆனால் அப்போ கூட வந்து பாருங்க ஆனால் பெயிண்ட்டுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போவே இல்லை. தெரியுது நான் மேலே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ஆயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜுமே ஆகலை. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பெயிண்ட்டாகவும் அடிச்சிருக்காங்க. இதை பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மடங்குது பார்த்தீங்களா, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பொசிஷன் வந்தது. ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கோஸ்டுடைய புது லுக்கு. அண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் சேலுக்கு போட்டிருக்கேன். யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்டர் பைக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது டர்ட் பைக்கில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம், யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டினாலே வரும் நம்மளுடைய கோஸ்டுடைய பிக்சர்ஸ் ப்ரைஸு எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து அதில் அது மூலிமா வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு வந்து பைக்கை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஏஜென்ட். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பைக்கை ஷிப் பண்ணதும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிப் பண்ணதும். பட் ஆனால் சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனை.
பத்தாம் தேதிக்கெல்லாம் வந்து 11ஆம் தேதியெல்லாம் பைக் ரீச் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ 11ஆம் தேதியெல்லாம் பைக் ரீச் ஆயிரும் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். எப்போனா 5ஆம் தேதியோ நம்ம தான் கரெக்டாக ஒரு 6 நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட டிக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 140,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டு, ஓகேங்களா. ப்ளஸ் டெல்லியிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு, இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட்டு. அதுக்கப்புறமா வந்து லக்கேஜாக இருக்கட்டும், லக்கேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீட்டுக்கு காசு அந்த மாதிரி அது இதுன்னு போட்டு ஒரு 170,000 சம்திங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிடுச்சு மொத்தமாக எங்களுடைய ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா. டிக்கெட் காஸ்ட் எல்லாமே சேர்த்து, ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட் புக்கிங்கில், அதனால் 10ஆம் தேதி வந்து நாங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போனோம். 9ஆம் தேதி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க தட் பைக்கு ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே ஃபுல்லாக அப்செட் ஆயிடுச்சு. சார் டிலே ஆனது ஒரு 3 நாள் 4 நாள் டிலே ஆயிருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 15 நாள் டிலே. 23ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆகும் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஃபுல்லாக மைண்ட் அப்செட் எனக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் இது வரைக்கும் நான் எடுத்ததுலேயே ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டிக்கெட்னா இந்த டிக்கெட்டு தான் பார்த்தேன். சரி ஓகே, ஏன்னா அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக ஆயிரும். அந்த பைக் ஷிப்பிங் வரதுக்கான ஒரு டிலே டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்கில் வந்து நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் எப்போ பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்போ பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ வேர்ல்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்போ வேர்ல்ட் ரைட் திரும்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வேணாம், ஓகே ஃப்ளைட்டை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஸ்கெடியூலில் போய் பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட்டும் ஒன்றா தான் புக் பண்ணியிருந்தோம், 280,000 2 லட்சத்தி சம்திங் நம்ம ரெண்டு பேர் புக் பண்ணியிருந்தப்போ. ஸோ அது கூட இன்னொரு 140,000 ரூபாய் வந்து தரணும், ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் தான் அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஷெடியூல் பண்ண முடியும் அந்த ஒரு டிக்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, ஏன்னா எங்களுடைய டிக்கெட் வந்து நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்டு. ஸோ நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்டாக இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணால் 1 ரூபா கூட வராது. ஸோ அங்கே போனோன்னா ஆகிற செலவு எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ஓகே பெஸ்ட்டு வந்து 70,000 ரூபாய் கொடுத்து வர வழி இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 70,000 ரூபாய் போட்டு பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃப்ளைட்டு அந்த நாங்கள் லக்கேஜுக்கு புக் பண்ணியிருந்தால அது திரும்ப புக் பண்ணோம். ஸோ அந்த லக்கேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் இங்கேருந்து சென்னை டு டெல்லி போகிற ஃப்ளைட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேன்சல் பண்ணி கைண்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதுலேயே சும்மாவே போயிடுச்சு எனக்கு வந்து, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரைடு போனோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்காம எல்லாம் நடக்குது பார்த்திங்களா. நடக்கும்போது வர வழியே இல்லை, சில இதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் இந்த வாட்டி நம்ம வந்து ட்ரிப்பு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து வர முடியாது. நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இத்தனை நாளாக வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தது ஏஷியன் கண்ட்ரி, ஓகேங்களா. ஏஷியன் கண்ட்ரி தான் பண்ணிட்டு இருந்தோம், கைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாய்லாண்டாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து பக்கத்து. ஸோ சப்போஸ் ஷிப்பிங் நடக்குது அப்படின்னும் அந்த ஒரு டைம் பீரியடில் நம்மளால் வந்து அந்த செலவெல்லாம் பேர் பண்ண முடியாதுன்றதுனால ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துடுறோம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, போனால் ரிட்டன் பேக் வரும்போது நம்மளுடைய தாராவை எடுத்துக்கிட்டு தான் இந்தியாவுக்குள்ளே நம்ம வருவோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றபடி நம்ம இந்தியா வரத்துக்கான வேலையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. யா அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் சும்மா தான் நிற்க போகுது. அந்த காசு இப்போ நம்ம டைட்டாக இருக்க சுச்சுவேஷனில் ஹெல்ப் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோஷ்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு போட்டிருக்கேன். யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டர்ட் பைக்லயோ இல்லை டர்ட் ரேஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா போய் மார்க்கெட் பிளேஸில் போய் பாருங்கள். இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க டர்ட் பைக்கு ப்ரைஸ் அவைலபிலிட்டி பொறுத்து நான் வந்து கோட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கேன் அந்த டர்ட் பைக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நம்ம ஊரில் வந்து விற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 லேக்ஸ் 5.8 லேக்ஸ் 7 லேக்ஸ் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. பட் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் விற்க வேணாம், 5 லேக்ஸ் விற்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 5 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கேன். யா ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க தரமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு வேலையை ஆரம்பிச்சியா நீ இந்த பாருங்க, நான் எவ்வளோ க்ளீனாக பண்ணி வச்சுருக்கேன் வீட்டை இந்த பாருங்கள் திட்டுக்கொட்டை அப்படின்னா ஐஸ்ட்டாக ஓடுது பாருங்கள் கெட்ட ஒன்று இதை பாருங்கள் குச்சியெல்லாம் எடுத்து உடச்சி முதலாம் அடி குப்பையை ஆக்க ஆரம்பிச்சிட்டார் இவர். அது பாருங்கள் டப்பா பக்கெட் விற்றுட்டு தொடப்பத்தெல்லாம் பிச்சு போட்டு நான் பைக்கை போய் தொட்டு காமிச்சிருந்தா வாட் இஸ் திஸ் ஆ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கடிச்சு இப்போ உள்ளப்போ உள்ளப்போ அப்படியே நடிப்பு நடிப்புன்னு திகழகம்.
இதுதான் கைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டு. என்னோட வீட்டுக்குள்ளேருந்தே ஒரு வீடியோவே பண்ணி முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க வேணாம். கைண்ட் ஆஃப் வெளியே போகிறதுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் பிடிக்கல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம வந்து கிளம்பிடுவோம். யா போகிறது போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டைய கிளப்புற மாதிரி நான் வந்து இந்த ஒரு டைமை யூட்டிலைஸ் பண்ணி என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் பயங்கரமாக. கேமரா ஒர்க்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக எல்லாத்தோட இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ நம்மளை இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணலாம், போய் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி டெலிகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக எதுவும் போடுறதில்ல, ஏன்னா நான் வீட்டிலே இருக்கிறதுனால போரிங்காக இருக்கும் எதுவுமே போகிறதில்ல அதனால தான். ஸோ நான் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே த்ரெட்ஸாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பட்டைய கலப்புற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்களை வந்து என்றைக்குமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். சேனல் புதுசாக சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுவும் சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். கோஸ்டுடைய சேல் பேஜ் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்க முடியுமான்னு சொல்லலை சார், லிங்க் கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள்.